ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது மிதுன ராசி. மிதுன ராசி வந்து அட்சய ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் வந்து எப்படிப்பட்ட தானங்கள் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் பெரியதாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும்னு இப்போது பார்க்கலாம். ஸோ ஏஎல்பி மெத்தடில் வந்து உங்களுடைய ராசி அட்சய ராசி வந்து மிதுனமாக போயிட்டுருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிந்த வரைக்கும் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வந்தீங்க, ஒரு தானங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து பார்த்தோன்னா நோட்டு புத்தகம் இது எல்லாமே வந்து ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பதற்காக வாங்கி கொடுங்க. ஸோ கல்வி செலவை ஏற்றுக்கொள்வது, ஒரு குழந்தையை நல்லா படிக்க வைக்கிறது, ஸோ அடுத்த ஒரு ஏழை குழந்தையோட படிப்புக்காக உதவி பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்சய ராசி மிதுனமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த தானங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இப்போது இலவசமாக கல்வி கற்றுக் கொடுப்பதுமே ஒரு பெரிய தானம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில், அதை வந்து இலவசமாக இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஸோ அதுவுமே பெரிய தானம் தான் கருதப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆலோசனை கொடுப்பதும் ஒரு பெரிய ஒரு தானமாக தான் கருதப்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடுத்த நபர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நீங்கள் ஒரு கல்வி பாடம் புகட்டுறதோ இல்லை பாட வாங்கி கொடுக்கிறதோ கல்விக்காக செலவு செய்கிறது இது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அட்சய ராசி மிதுனமாக போயிட்டு இருந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் இதை ஒரு டைம் வந்து முயற்சி செஞ்சு இந்த தானத்தை செஞ்சு பாருங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டையும் இந்த பதிவு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ ஏஎல்பி மெத்தட்லையுமே சரி அல்லது பாரம்பரிய முறையிலும் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அதே போல் நியூமரலஜி வாஸ்து கன்சல்டேஷனும் எடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.